வணக்கம். சற்று முன் வெளியான ஒரு மணி முக்கிய செய்திகள். 4/8/2021 இன்றைய மதிய முக்கிய செய்திகள். பிரச்சினை வரும் முன்பே உஷாரான தமிழக அரசு. சென்னை கோவை போல் மற்ற பகுதிகளுக்கும் வருகிறது புதிய கட்டுப்பாடு. மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் 32 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 29 பேர் கொரோனாவால் பலி. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது கொரோனாவின் பலி எண்ணிக்கை. இன்று குறைந்ததால் மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் இன்று 1908 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 203 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை புதிதாக 27 பேருக்கு கொரோனா தொற்று. அந்த மாவட்டங்களில் உயிரிழப்பே இல்லை. மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒரே நாளில் 6 டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய ஜெனரேட் பிளான்ஸ் திட்டமிட்டுள்ளது. 70% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தி சாதனை படைத்த அமெரிக்கா. உள்ளாட்சி தேர்தல் கைமாறும் முக்கிய அதிகாரம். சென்னையில் அதிமுக நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கியது. பாகிஸ்தானில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. தமிழ்நாட்டிற்குள் வருபவர்கள் அனைவருக்கும் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி கேரள மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் கட்டாயம் நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டும் மக்களுக்கு அனுமதி என கூறப்பட்டுள்ளது. ஆண்டவா, இது என்ன கொடுமை! கொரோனா தாக்கிய 2 வாரத்தில் மாரடைப்பு அபாயம். அலரும் மருத்துவர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் கோவிஷீல்டு தடுப்பூசி. பெண்களுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை. ஆகஸ்ட் மாதம் 15 புதிய அறிவிப்பு வெளியிடப்போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழகத்தை 2 பிரிப்பதாக திட்டமில்லை. மத்திய அமைச்சர் புதிய விளக்கம் அளித்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆகஸ்ட் 10 தேதி வரை தளர்கள் கூடிய ஊரடங்கு நீடிப்பு இன்று முதல் அமலாகியுள்ளது. பிரேக்கிங் நியூஸ். வங்கி கணக்கில் ₹2000. அரசு புதிய அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவசாயிகளுக்கு அரசு ₹2000 கொடுப்பதாக கூற உள்ளனர். நீண்ட கால கொரோனா அறிகுறிகள் குழந்தைகளுடன் குறைவாகவே உள்ளது. புதிய ஆராய்ச்சி முடிவுகள். குடிகாரர்கள் அதிகமுள்ள மாநிலங்கள் தமிழகத்தில் 4 இடம். மது ஒழிப்பு கூட்டமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.